ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. நம்ம கொங்கு நாட்டில் செய்யக்கூடிய இடியாப்பம், சந்தவைன்னு சொல்லுவாங்க. டவுனில் இருக்கவங்களுக்கு இடியாப்பம்னு சொன்னால் புரியும், நம்ம ஊர் சைடில் சந்தவைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான ரெசிபி. தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், தக்காளி சேவை மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே சக்கரை நெய் தேங்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்போவே அரைச்சி அப்போவே செய்யக்கூடிய இந்த சந்தவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி அரிசி, மூணு உலக்கு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி உலக்கு 200 கிராம் உலக்கில் மூணு உலக்கு எடுத்திருக்கேன். 5 பேர் தாராளமாக வயிறு நிறைய சாப்பிட்லாம். இது எப்பவும் போல் இட்லிக்கு மாதிரி 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைக்க வேண்டியதுதான். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போது கிரைண்டரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். அம்மா இப்போது கிரைண்டரில் தான் போட்டுட்டு நைஸாக அரைக்கணும், அதுக்காக கிரைண்டரில் போட்டுக்கலாம். இது கூட முக்கியமாக தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் சேர்க்கும் போது அந்த சந்தவையை புளியும் போதே வாசனை கம கமன்னு வரும். நம்ம தேங்காய் வந்து ஒரு முடியும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இன்றைக்கி நான் சின்ன சைஸ் தேங்காய் ஃபுல்லாக துருவி சேர்த்துருக்கேன். ஆட்டும் போது நல்லா நைஸாக ஆட்டணும். கையில் எடுத்து பார்த்தா திப்பிகள் இருக்கவே கூடாது, அப்போ தான் நம்ம புளியும் போது ஈஸியாக இருக்கும். இது கூடவே கல்லுப்பு சேர்த்து நீங்கள் ஆட்டிக்கோங்க. கல்லுப்பு ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா தேன் மாதிரி ஆட்டணும். அப்போ தான் குழாயில் நம்ம புளிஞ்சு எடுக்கும்போது எந்த திப்பிகளும் இல்லாமல் வரும். இப்போ ஆட்டியாச்சு, நம்ம மாவை அள்ளிடலாம். முக்கியமாக இந்த மாவை புளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டி முடித்த உடனே நம்ம சுட்டுடலாம். இட்லிக்கு நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கல் மாதிரி ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீடியமாக நீங்கள் கத்தியில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கத்தியில் ஒட்டாமல் வந்தால் போதும். முக்கியமாக தண்ணி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி தட்டில் ஏற்றிடுங்க. 7-10 நிமிஷம் இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் துருவிக்கலாம். இந்த தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் துருவிட்டுருக்கேன். இந்த தேங்காய் துருவுற ஃபிட்டிங் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. இந்த கவுண்டர் டாப்லேயே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது கேரளாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து அனுப்புனது. கவுண்டர் டாப்லேயே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நின்றுட்டே நீங்கள் தேங்காவை சூப்பராக துருவிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தேங்காய் துருவியாச்சு, தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது மறக்காமல் 2 ஏலக்காவை போட்டு அரைங்க. தேங்காய் பால் அப்படியே நீங்கள் குடிக்கலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொங்கு நாட்டில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த சந்தவை வந்துட்டு மாப்பிள்ளெல்லாம் புது மாப்பிள்ளை வர்றப்போ இதை கண்டிப்பாக மாப்பிள்ளை பொண்ணுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மொதல் இதை வச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பலகாரமும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த சந்தவை மாவு நல்லாவே வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபோக்கில் குத்தி நான் எடுக்கிறேன். அதில் நம்ம ஒட்டாமல் வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி இருந்துச்சுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம். நம்ம இட்லி தட்டிலேருந்து இறக்குன உடனே இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சு எடுத்துடணும். நம்ம சூடு ஆறி போச்சு அப்படின்னா நம்ம புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சூடாக இருக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கை நனைச்சிட்டு நீங்கள் இந்த மிஷின் வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த சந்தவை மிஷின் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, எல்லா பாத்திர கடையிலையும் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேர் கவுண்டர் டாப்பில் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை நம்ம ஒருத்தரே பிழிஞ்சு எடுத்துடலாம், 2 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லீவில் குட்டீஸ்க்கு ரொம்ப போர் அடிக்கும், அவங்க இதை பிழியறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதுக்காக பிழிஞ்சிட்ருக்காங்க. இந்த சந்தவை பிழியும் போதே வாசனை கம கமன்னு வரும். அப்படியே நம்ம எடுத்து வாயில் போட்டுடலாம். அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் கலந்து இது மாதிரி அரைக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி பிழியறதுக்கு வரும். சில பேர் தேங்காய் கலக்காமல் அப்படியே அரிசியை ஆட்டி கூட சுடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் நல்ல வாசனை கம கமன்னு வரும். நீங்கள் அடுத்த நாள் இது மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 நாள் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 நாளுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தேங்காவை வேணும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது இட்லி மாவுக்கு மாதிரி நீங்கள் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அரைச்ச உடனே நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம். சின்ன குழந்தைங்க கூட இதை ஈஸியாக துருவி எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம தேங்காய் போட்டு இதை அரைக்கும் போது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆரோக்கியமானது. தேங்காவும் தேங்காய் பாலும் தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உள்ளது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு அடிக்கடி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரே மாதிரி தோசை இட்லி செய்கிறதுக்கு இது மாதிரி வித்தியாசமாக லீவில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி வெறும் சர்க்கரை, தேங்காய், கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக நம்ம ஒட்டாமல் நூடுல்ஸ்லாம் இது பக்கத்தில் நிற்கவே முடியாது.
இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். குழந்தைங்களே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பிழிஞ்சு கொடுத்துருவாங்க, அப்படியே சாப்பிட்லாம். நெய், தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். இதை வச்சு நிறைய வெரைட்டி செய்யலாம். தக்காளி சேவை மாதிரி செய்யலாம், லெமன் சேவை மாதிரியும் செய்யலாம், இல்லை காரசாரமாக முட்டை இடியாப்பம் கூட செய்வாங்க. நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப இஷ்டம். பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிட்ட போதும் வயிறு நல்லாவே ஃபில்லிங் ஆகிடும். தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த சந்தவியை உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. தினம் தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த இடியாப்பம் செஞ்சு பார்க்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா தக்காளி சேவை அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஜீரணம் ஆயிடும். நிறைய ட்ரெடிஷ்னலான பலகாரங்கள் நிறைய நம்ம கிராமத்தில் இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லீவில் இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம கூட குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.